சுதந்திர தினத்தை முன்னிட்டு 15 காவல்துறை அதிகாரிகளுக்கு சிறப்பு பதக்கங்கள் வழங்க தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பொதுமக்களின் சேவையில் தன்னலம் கருதாமல் சிறப்பாக பணியாற்றிய 5 காவல்துறையினருக்கு சிறந்த பொது சேவைக்கான தமிழக முதலமைச்சரின் காவல் பதக்கம் வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. அதன்படி தொழில்நுட்ப பணிகளுக்கான கூடுதல் காவல்துறை இயக்குநர் டேவிட்சன் தேவாசிர்வாதம், குற்றப்பிரிவு குற்ற புலனாய்வுத்துறை தலைவர் சங்கர், திருநெல்வேலி காவல்துறை துணை ஆணையர் சரவணன், சேலம் காவல்துறை கண்காணிப்பாளர் தீபா கணிகர் மற்றும் மத்திய குற்றப்பிரிவு தலைமை காவலர் ஜெகநாத் ஆகியோருக்கு பொது சேவைக்கான முதலமைச்சரின் காவல் பதக்கம் வழங்கப்பட உள்ளது. இதேபோல புலன் விசாரணை பணியில் சிறப்பாக பணியாற்றிய 10 காவல்துறை அதிகாரிகளுக்கு தமிழக முதலமைச்சரின் காவல் புலன் விசாரணைக்கான சிறப்பு பணி பதக்கங்களை வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி சென்னை பெருநகர மத்திய குற்றப்பிரிவு காவல் துணை ஆணையர் நாகஜோதி, கியூ பிரிவு குற்றப்புலனாய்வுத்துறை காவல் துணை கண்காணிப்பாளர் குமரேசன், சேலம் மாநகரம் வடக்கு சரக குற்றப்பிரிவு காவல் உதவி ஆணையர் சரவணன், காட்பாடி உட்கோட்டம் காவல் துணை கண்காணிப்பாளர் துரைபாண்டியன், திருச்சி மாநகர ஒருங்கிணைந்த குற்றப்பிரிவு காவல் ஆய்வாளர் இளங்கோவன் ஜென்னிங்ஸ் ஆகியோருக்கு புலன் விசாரணைக்கான சிறப்பு பணி பதக்கங்கள் வழங்கப்படுகிறது. திருச்சி மாநகரம் காவல் ஆய்வாளர் சித்ரா, சிவகங்கை மாவட்டம் காவல் ஆய்வாளர் நீலாதேவி, அரக்கோணம் இருப்பு பாதை காவல் நிலைய ஆய்வாளர் பச்சையம்மாள், திருநெல்வேலி குற்றப்பிரிவு குற்றப்புலனாய்வுத்துறை ஆய்வாளர் உலகராணி, திருநெல்வேலி அறிவுசார் சொத்துரிமை அமலாக்கப்பிரிவு காவல் ஆய்வாளர் விஜயலட்சுமி ஆகியோரும் காவல் புலன் விசாரணைக்கான சிறப்பு பணி பதக்கங்கள் பெறவுள்ளனர். விருதுகள் பெறும் ஒவ்வொருவருக்கும் தலா 8 கிராம் எடையுள்ள தங்கப்பதக்கமும் 25,000 ரூபாய் ரொக்கப்பரிசும் வழங்கப்படும். விருதுகளை முதலமைச்சர் பின்னர் நடைபெறும் விழாவில் வழங்குவார் என்று அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்.